நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 766-700-8999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று வந்து ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஒரு வேட்பாளர் வந்து முன்மொழியப்பட்டிருக்கிறார். அந்த வேட்பாளர் பேசிய பேச்சும் அவருடைய தேர்வும் தற்போது சர்ச்சையாக இருக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் வந்து முதல்ல உறுதியான கூட்டணின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏற்கனவே 2019 என்ன கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்களோ அதே கூட்டணியை தொடர்ந்து வந்து இந்த 2024 வந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் திமுக கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி, எல்லோருமே ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு சமூக நீதி கூட்டணி, ஃபாசிச சக்திகளுக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தற்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறியப்படுபவர் திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள். அந்த கொங்கு ஈஸ்வரன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் எங்கள் கட்சியிலிருந்து சூரியமூர்த்தி அப்படிங்கிற நபரை வேட்பாளராக நிப்பாட்டுறோம், உதயசூரியன் சின்னத்தில் நின்று நாங்கள் வந்து வெற்றியை தேடி தருகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதற்கான ஒப்பந்தங்கள் வந்து ஓகே ஆகி வெளியிலையும் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொங்குநாடு மக்கள் கட்சியின் சார்பாக இந்த சூரியமூர்த்திங்கிறது நிற்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவர் ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்துக்காக சமூகத்தில் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு எச்சரிச்சிருந்தாங்களே, யார் இவர்னு தேடி பார்க்கும்போது தான் இவருடைய பின்னணி என்னங்கிறது தெரிஞ்சுது. இவர் ஏற்கனவே ஒரு பொது இடத்துல ஒரு மேடையில் பேசுகிற பொழுது வெளிப்படையாகவே ஆணவ படுகொலையை ஆதரித்து பேசுகிறார், நான் கொலை செய்வேன் அப்படின்னு பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்கள் இருந்தாங்க அப்படின்னா, குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள், பட்டியல் சமூக இளைஞர்கள் அதை பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் தாயோடு சேர்த்து கருவையும் சேர்த்து கருவறுப்போம் அப்படிங்கிற வகையில் மிக மோசமான முறையில், கண்ணியமற்ற முறையில், அருவறுக்கத்தக்க வகையில் வந்து பேசியிருந்தார். அந்த வீடியோக்கள் அப்போதே வெளிவந்தது. கிட்டத்தட்ட உளவுத்துறைக்கே ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாரு, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு பேசியிருப்பார். அதில் சில பகுதிகளை மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நீ பத்தூடு பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசுனா, நான் பத்தூடு படி அளக்கிறவன், 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு, எவ்வளவு தில்லு இருக்கு. நீ கவண்டச்சி கல்யாணம்னா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழி நடத்தினா, அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம். இங்க இருக்கின்ற உளவுத்துறை இருக்கிற சொல்லிக்கிறேன், கவண்டன் எல்லாம் ஜெயிலுக்கு வரமாண்டா, பிரச்சனைக்கு வரமாண்டா, அடிதடிக்கு வரமாண்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா வரவேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேறறுப்போம், திட்டமிட்டு இருக்கின்றோம். நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ, பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச, நீயும் பொழைச்ச, இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கேட்டா நான் 20,000 சம்பளம் வாங்குறேன், வேற சாதியா இருந்தாலும் அவன் 20,000 சம்பளம், ஆள் போட்டு குழந்தைய வளர்த்திக்கணும், வேற வழியே எனக்கு தெரியவில்லை. திருப்பி அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீ காதலித்ததால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்துவிடு, இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன். அதோடு அந்த காதல் முறிந்தது. ஜெயிலிலே 250 பேர் நம்ம சமுதாயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வழியில் இருக்கிறாங்க. நாங்கள் அங்கிருந்து 21 நாள்ல எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க இப்ப இப்படி தவறான வழியில சென்றுட்டீங்க, உங்களை எல்லாம் ஜாமீன் எடுத்துற, எங்க எல்லாம் கவண்டனுக்கு கவண்டச்சிக்கு பிரச்சனை வருதா அங்க எல்லாம் போட்டறீங்க என்று திட்டமிட்டு இருக்கின்றோம். காவல்துறை நினைக்கிறா தீவிரவாதத்தை வளர்க்கிறேன், வளர்க்கிறான், தடுத்து நிறுத்து. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அரிசி ஒரு பருப்பு கொடு, இடம் கொடு, வேட்டி சேல கொடு, சட்டத்தை சாதகமாக கொடுத்தால் இந்த கொங்குநாடு முன்னேற்ற கழகம் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டி வரும், சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டிலே கெட்டுவிடும். நீ அந்த ஜாதியை சொல்லித்தானே இலவச வீடு, இலவச அறுப்பு எல்லாம் வாங்குற, அங்கே உன்னுடைய அந்த ஜாதியை சொல்லி அவ்வளவு சலுகை வாங்குற, இல்ல ஏன் அந்த ஜாதி சொன்ன உனக்கு வலிக்குது? பிச்சைக்காரன பிச்சைக்காரன் தான் சொல்ல முடியும், சொல்ல முடியும். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு வன்முறை கலந்த பேச்சுகளை வந்து பேசியிருக்கிறாரு திரு சூரிய
மூர்த்தி அவர்கள் அப்படின்னு. குறிப்பாக இந்த சூரியமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் மட்டுமல்ல, தொடர்ந்து பல மேடைகளில் இதே போன்ற துணியில் இதே கருத்துக்களை தான் வந்து தொடர்ந்து வந்து பேசி வந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று நாடாளுமன்றத்துக்கு போகிறார் அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு நல்லதா, திமுகங்கிற கட்சிக்கு நல்லதா? ஏன் நம்ம திமுகவை இங்கே மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய திரு சூரியமூர்த்தி அவர்கள் ஒரு பொது சின்னத்தில் நிற்கலை, உதயசூரியன் அப்படிங்கிற திமுகவினுடைய சின்னத்தில் தான் நிற்க போகிறாரு. அப்படின்னும்போது அவர் திமுகவினுடைய ஒரு பிரதிநிதியாக, அவர் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் பொது சமூகத்தால் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படுவார். அப்படி திமுகவினுடைய எம்பி ஒருவர் பேசிய பேச்சுகள் மிகவும் வன்முறை கலந்த ஒரு பேச்சாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் அவர் இதுவரைக்கும் அந்த பேசிய பேச்சுகளுக்கு ஒரு மறுப்போ, அல்லது நான் தவறாக பேசிட்டேன், நான் வந்து அந்த எண்ணத்தில் இப்போ நான் இல்லை, நான் அந்த எண்ணத்துலேருந்து பின்வாங்கிட்டேன், நான் சமூக நீதியை ஏற்றுக்கிறேன், நான் வந்து சமநீதியை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எங்கேனும் ஒரு மறுப்போ தெரிவிச்சிருக்கிறாரான்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. இவர் மட்டுமல்ல, இவர் கட்சியினுடைய தலைவராக திகழக்கூடிய திரு ஈஸ்வரன் அவர்களுமே கிட்டத்தட்ட இதே மனநிலைக்கு ஒப்பாகத்தான் பல இடங்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறார். உதாரணத்துக்கு திராவிடர் இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு சுபவீரபாணின் அவர்களோடு ஒரு விவாத மேடையில் பங்கேற்று ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி அளித்திருந்த போது திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசிய பேச்சு என்ன அப்படிங்கிறத ஒரு துணுக்கு மட்டும் போடுறோம். துணுக்கு கட்சி நீங்க பாருங்க. சரி, என்ன செய்தால் சாதி ஒழிக்க முடியும்? அதாவது அரசினுடைய சலுகைகள் ஜாதி அடிப்படையில் இருக்கின்ற வரைக்கும் உங்களை போல எத்தனை பேர் வந்தாலும் ஜாதியை ஒழிக்க முடியாது. அப்படி வந்து யாருக்குமே இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னா எல்லாருமே தயாரா இருக்கணும், எல்லாருமே தயாரா இருக்கணும். எல்கேஜில பையனை கொண்டு போய் சேர்த்தப்ப என்ன ஜாதின்னு கேட்காத. சரி, அங்க கேட்காத. இல்லங்க, இப்ப நான் நேரம் வந்துடுறேன். இந்த காட்சியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாதி ஒழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் நடக்குது. சாதி ஒழிப்பிற்கு இருக்கிற ஒரே வழி என்ன? கலப்பு திருமணங்கள் அல்ல, அதாவது சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறத ஒரு கலப்பு திருமணம் பயன்படுத்துறாரு. சாதி மறுப்பு திருமணங்கள் மூலமாலாம் ஒழிக்க முடியாது. எல்கேஜியில் கொண்டு போய் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, அங்கே எதுக்கு நீங்கள் சாதி கேட்குறீங்க? அந்த சாதியை முதல்ல நீங்கள் வந்து ஒழிங்க, சான்றல்களில் முதல்ல சாதியை ஒழிங்க, அப்படின்னா சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாரு. இது போன்ற விளக்கங்களை வந்து தொடர்ந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுபவர்கள் அனைவருமே இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மேடையிலேயே பக்கத்தில் அமர்ந்தபடியே மரியாதைக்குரிய சுபவி அவர்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஏங்க, சாதிகள் இடையில ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க பேசுறது சமூக அநீதியாக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெளிவுபடுத்த முயற்சிப்பாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் தெளிவுபட மாட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, சாதி மறுப்பு திருமணம் செய்கிறாங்க இல்லையா, அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக இடஒதுக்கீட்டையே எதிர்க்கக்கூடிய ஒரு பார்வையை, ஒரு மனோபாவத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு திரு ஈஸ்வரன் அவர்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிறவருடைய பேச்சு. இவர் ஒவ்வொரு இடத்துலையுமே என்னுடைய தலைவர் சொன்னதைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் இருந்துகிட்டு இருக்கேன், அவருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, நாங்களாம் உள்ளே போக மாட்டோம்னு, நாங்கள் தயாராக இருக்கோம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு வன்முறை கலந்த பேச்சையே பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு இவர் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மேட்ரு. ஏன் அப்படின்னா, திமுக கூட்டணியை வந்து ஒரு சமூக நீதி கூட்டணி, ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட சாதிய மனோபாவம் கொண்ட, சாதிய எண்ணம் கொண்ட, ஆணவ கொலைகளை ஆதரிக்கக்கூடிய, வெளிப்படையாக வன்முறை பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு நபருக்கு தான் திமுகக்காரங்க ஓட்டு போடுவாங்களா? அல்லது திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு இப்படியான ஒரு நபரை நாடாளுமன்றத்துக்கு நாமக்கல் மக்கள் அனுப்பணுன்ற கட்டாயம் இருக்கா? ஏன் திமுகவுக்கோ அல்லது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ வேறு வேட்பாளர்களே கிடைக்கலையா அப்படிங்கிற கேள்வி கணைகளை எதிர்கொண்டு வருகிறது திமுக. காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய பேச்சு நேற்றிலிருந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் மத்தியிலிருந்தே வெளியில் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம்னா அவருடைய மிக மோசமான அந்த பேச்சு தான். இப்போது வரைக்கும் அந்த பேச்சுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அல்லது என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத அவர் தான் தெளிவுபடுத்தணும், அல்லது ஒரு அறிக்கையை கொடுக்கணும், அல்லது அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரிவிக்கணும். என்ன இன்றைக்கி அவர் தெரிவித்தாலும் பேசினாலுமே, இன்றைக்கி இருக்கக்கூடிய மதவாத ஃபாசிசத்தை வீழ்த்தணும் அப்படின்னா, சாதியவாதத்தை வீழ்த்தணும் அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு முகமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு
சாதிய வச்சுக்கிட்டு நீங்க பிச்சை தானே எடுக்கிறீங்க, பிச்சை எடுக்கக்கூடிய உங்களை பிச்சைக்காரன் தான் சொல்லுவேன் அப்படின்னு இடஒதுக்கீட்டை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபரும் அதே திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதியில் வேட்பாளர் நிற்க போறார் அப்படின்னா இது எவ்வளவு முரணா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட முரணை திமுக தொடரப்போகிறதா, அல்லது இந்த நபரை திமுக வேட்பாளராக நிறுத்தியதை பின்வாங்க சொல்லி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரனுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறதா, இந்த நபர் பின்வாங்கப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதுல தான் திமுகவினுடைய உண்மையான சமூக நீதி கொள்கையும் உண்மையான சமூக நீதி கொள்கை கூட்டணியும் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். காரணம்னா கண்டிப்பாக கம்யூனிஸ்டுகளோ டாக்டர் திருமாவளவன் அவர்களோ மற்ற நபர்களோ இது போன்ற நபர்களை ஆதரிக்கவே மாட்டாங்க, இப்படிப்பட்ட நபர்களுடைய பேச்சுகளையும் ஆதரிக்க மாட்டாங்க. அப்படின்ற பொழுது இன்றைக்கி சமூக வலைதளங்கள் முழுவதும் அவருடைய இந்த வன்முறை பேச்சு வந்து பரவி இருக்குது. அப்படி பரவி இருந்த பட்சத்தில் இந்த நபரை போட வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்துச்சு? பின்வாங்குமா திமுக? பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு தலைவரை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.